ஹாய், ஹலோ அண்ட் வெல்கம் டியூட்ஸ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ட்ரிக்ஸ்டர் மூவிஸ் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம கார்டியன்ஸ் ஆஃப் த கேலக்ஸி ஹாலிடே ஸ்பெஷலோட ஸ்பெஷல் ப்ரெசன்டேஷன் எக்ஸ்பிளனேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மார்வல் கீழே வேர் வுல்ஃப் பை நைட் அப்படின்ற ஒரு ஸ்பெஷல் ப்ரெசன்டேஷன் கொடுத்துருப்பாங்க. 1 ஹவர் எபிசோடு, வெறும் ஒரு எபிசோடு மட்டும்தான், மொதல் ஸ்டோரியை சொல்லி முடிச்சிருவாங்க. ஸோ அது சூப்பராக இருந்தது. யாராவது மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காம அதை செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் மார்வல் ஸ்பெஷல் ப்ரெசன்டேஷனாக இந்த கார்டியன்ஸ் ஆஃப் த கேலக்ஸி ஹாலிடே ஸ்பெஷல் நமக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சவங்க ராங்கான டைமில் ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்களோ என்னமோ, ஏன்னா இது கிறிஸ்மஸ் பற்றி தான் ஃபுல்லாகவே இருக்குது. ஸோ கிறிஸ்மஸ் டைமில் அடுத்த மாதம் ப்ரெசென்ட் பண்ணியிருந்தால் உண்மையிலே நல்லா இருந்திருக்கும், அது நல்லா கனெக்ட் ஆகிருக்கும் நம்ம கூட. ஸோ அந்த மிஸ் பண்ணிட்டாங்க, பட் பரவாயில்ல, உண்மையிலே இது சூப்பராக இருந்தது. வெறும் 49 மினிட்ஸ் மட்டும்தான் மொத்த ஸ்டோரியை சொல்லி முடிச்சிருவாங்க. பெருசாக ஸ்டோரி ஒன்றும் இருக்காது, வில்லனும் இருக்க மாட்டாங்க, ஜஸ்ட் நம்ம என்ஜாய் பண்ணி பார்க்குறதுக்காக. நமக்கு ஜேம்ஸ் கன் இதை ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு, ஸோ அதுக்கு உண்மையிலே ஒரு தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். ஸோ 49 மினிட்ஸ் மட்டும் தானே, ஸோ இது ஃபுல் ஸ்டோரி எக்ஸ்பிளைன் பண்ணி அப்புறம் சேர்த்து என்னோடய ரிவ்யூவும் சொல்கிறேன். ஸோ இப்போ வாங்க நம்ம இந்த ரிவ்யூக்குள்ளே போகலாம். ஸோ ஓப்பனிங் ஷாட் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு அனிமேஷன் ஸ்டைலில் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது நம்ம பீட்டர் குல் இருக்கார்ல, ஸோ அவரோட பாஸ்ட்டில் நடந்த ஒரு விஷயத்த நம்ம கிராக் இருக்கார்ல, கிராக்லின், அவர் மற்ற கார்டியன்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுற மாதிரி ஒரு சீக்வன்ஸ். அதில் கிராக்லின் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருக்காரு, அதை தான் நமக்கு அந்த அனிமேஷன் ஸ்டைலில் காமிச்சிட்ருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் பீட்டர் வந்து இந்த மாதிரி கிறிஸ்மஸை வந்து இந்த ஸ்பேஸில் செலிப்ரேட் பண்ணிட்டு இருப்பான். அதாவது யாண்டோ பீட்டரை கடத்திட்டு வந்துட்டக்கப்புறம், ஸோ அந்த விஷயம் பார்த்தீங்கன்னா யாண்டோக்கு பிடிக்காது, கிராக்லினையும் பீட்டரும் போட்டு திட்டிகிட்டு இருப்பார். அது மட்டும் இல்லாமல் அந்த கிறிஸ்மஸ் ட்ரீயும் உடச்சி போட்டுருவார். ஸோ பீட்டர் கடைசியாக எர்த்தில் மட்டும்தான் அவன் கிறிஸ்மஸை நல்லா செலிப்ரேட் பண்ணான், அதுக்கப்புறம் இந்த ஸ்பேஸில் வந்து அவனால் செலிப்ரேட்டே பண்ண முடியல அப்படின்ற மாதிரி கிராக்லின் நினச்சிக்கிட்டு மிச்ச கார்டியன்ஸ் கிட்டே இந்த விஷயத்தை ஷேர் பண்ணிகிட்டு இருப்பார். ஸோ அதை கேட்ட கார்டியன்ஸும் ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க, அப்போ நம்ம டேவ் பட்டிஸ்டாவான டிராக்ஸ் மட்டும் சிரிச்சிட்டு இருப்பார், மற்றவங்க அடி வாங்கினாலே ஒரு சிரிப்பார். ஸோ அப்போ மேண்டிஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கவலைப்பட்டு, சே நம்ம பீட்டர் குயில் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பான், அவன் கமோராவை தொலைச்சதுலேருந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்கான், அவன் அவனாவே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணிட்டு இருப்பாங்க. எஸ் நம்ம ஸ்டார்லாட பார்த்தீங்கன்னா நீங்கள் என் கேம்க்கு அப்புறம் தோர் லெவன் என்ற படத்தில் பார்த்துருப்போம். ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா ரொம்ப டல்லாக தான் இருப்பார். ஸோ இந்த சீரீஸ்லேயும் பார்த்தீங்கன்னா அவரை ரொம்ப காமிச்சிருக்க மாட்டாங்க, லைட்டாக ஒரு 2-3 ஷாட்டில் தான் காமிச்சிருப்பாங்க. அப்பயும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சேடாக வச்சிருப்பார், பிகாஸ் கமராவோட ப்ரெசன்ஸ் இல்லை. ஸோ அதை நல்லாவே அவரோட ஃபேஸ் ரியாக்ஷன் மூலமாக ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க நமக்கு. ஸோ இப்போ நம்ம கார்டியன்ஸ் எங்கே இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நோவேரில் தான் இருக்காங்க. ஸோ நம்ம தேனோஸ் நோவேரில் நம்ம கலெக்டர் அடித்து போட்டக்கப்புறம் நம்ம கார்டியன்ஸ் தான் இப்போ நோவேரை டேக் ஓவர் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பிகாஸ் நம்ம ஸ்டார்லார் கூட பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க நிறைய விஷயங்களை மாற்றிட்டுருக்காரு. நம்ம ராக்கெட் ரக்கோன் சேர்த்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நோவேரே இப்போ அப்படி சேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நோவேரோட கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கார்டியன்ஸ் கிட்ட தான் இருக்குது. ஸோ அந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா கிராக்லின் இந்த விஷயத்தை சொல்லிட்டு போகிறாரு. அப்போ நம்ம மேண்டிஸ் பரிதாபப்பட்டு, நான் கண்டிப்பாக ஸ்டார்லார்டு அதாவது நம்ம பீட்டருக்கு ஒரு பெரிய கிறிஸ்மஸ் ப்ரெசண்ட்டை இந்த வருஷம் அவனுக்கு நான் ப்ரெசென்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்ற மாதிரி ட்ராக்ஸ் கிட்ட சொல்லும் போது, நீ எதுக்கு இவ்வளோ ஆர்வமாக இருக்க அப்படின்னு கேட்பாங்க. அப்போ தான் இந்த இடத்துல ஒரு உண்மையை போட்டு அவங்க உடைக்கிறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம மேண்டிஸ் ஸ்டார்லார்டோட ஹாஃப் சிஸ்டர், அதாவது நம்ம மேண்டிஸ்க்கும் நம்ம ஸ்டார்லார்ட்க்கும் ஒரே அப்பா தான் ஈகோ. ஸோ ஈகோவை பற்றின ஃப்ளாஷ்பேக் உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும், எல்லா பிளானட்லேயும் போயிட்டு அவர் கைவரிசையை காமிச்சிருப்பார். ஸோ அந்த வகையில் நம்ம மேண்டிஸும் பார்த்தீங்கன்னா ஒரு வகையில் ஈகோவோட பொண்ணு தான். ஸோ அதனால தான் கூட்டிகிட்டு சுற்றிட்டு இருந்திருப்பார். பட் ஈகோ மேண்டிஸை சாகடிச்சிருக்க மாட்டார், அதுக்கு என்ன ரீசன் சொல்லிட்டு தெரியல. ஆனால் இந்த விஷயத்த நம்ம மேண்டிஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க, நானும் ஸ்டார்லார்டோட ஒரு சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அதை நம்ம டிராக்ஸ் கிட்டே ஷேர் பண்ணுறாங்க. ஸோ டிராக்ஸ்க்கும் இது பெரிய ஷாக் தான், பட் அவரோட ரியாக்ஷன் அவ்வளோ காமிக்க மாட்டார், உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த விஷயம் பீட்டருக்கு தெரியாது. ஸோ அதனால நம்மளோட அண்ணனான பீட்டருக்கு இந்த கிறிஸ்மஸை அவன் நல்லா செலிப்ரேட் பண்ணணும், அவன் என்ஜாய் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவனுக்கு ஒரு நல்ல ப்ரெசென்ட்டை தரப்போகிறேன் அப்படின்ற மாதிரி மேண்டிஸ் ட்ராக்ஸ் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா அவன் எர்த்தில் தான் லாஸ்ட்டாக அவன் கிறிஸ்மஸை நல்லா என்ஜாய் பண்ணான், அதுக்கப்புறம் ஸ்பேஸுக்கு வந்து நம்ம யாண்டுவாலாம் என்ஜாய் பண்ண முடியல அப்படின்னு அவங்க நினச்சிக்கிட்டு அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்காக டிராக்ஸ் கிட்ட ஐடியா கேட்கும்போது டிராக்ஸ் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, கெவின் பேக்கன் அப்படின்ற ஒரு ஆக்டரை பற்றி பார்த்தீங்கன்னா டிராக்ஸ் மேண்டிஸ் கிட்ட சொல்கிறான். ஸோ அவர் ஆக்சுவலாக யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார்லார்டுக்கு பிடிச்ச ஒரு ஆக்டர். ஸோ அவரே கூட்டிகிட்டு வந்து நம்ம பீட்டருக்கு ப்ரெசென்ட் பண்ணால் ரொம்பவே அவன் சந்தோஷப்படுவான் அப்படின்ற மாதிரி டிராக்ஸ் மேண்டிஸ் கிட்ட சொல்லும் போது, இதுவும் ஒரு நல்ல ஐடியாவாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து பூமிக்கு கிளம்புறாங்க, அந்த கெவின் பேக்கனை கூட்டிகிட்டு வரதுக்காக, அந்த ஆக்டரை வந்து நம்ம பீட்டருக்கு ப்ரெசென்ட் பண்ணுறதுக்காக. ஸோ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நோவரில் இருக்க சில பேருக்கு கிறிஸ்மஸ் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு ஐடியா ராக்கெட் மூலமாக கிடச்சிருக்கு. ஸோ அதனால் நம்ம பீட்டர்கிட்ட இப்படி தானே கிறிஸ்மஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சில கிறிஸ்மஸ் சாங்லாம் பாடி காட்டுறாங்க. பட் அதில் பார்த்தீங்கன்னா பீட்டர் அவ்வளோ இம்ப்ரெஸ் ஆகலை. ஸோ இதே டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம டிராக்ஸோ மேண்டிஸும் ஸ்ட்ரைட்டாக கிளம்பி பூமிக்கு போயிட்டு அங்கே ஹாலிவுட்டில் பார்த்தீங்கன்னா
அவங்களோட ஸ்பேஸ் கிராஃப்டை லேண்ட் பண்ணுறாங்க. ஸோ அங்கே தானே எல்லா மூவிஸ்க்கான ஷூட்டிங்கும் நடக்கும். ஸோ அந்த இடத்துல அந்த கெவின் பேக்கனும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே கெவின் பேக்கனை தேட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஹாலிவுட் ஹில்ஸ் அப்படின்னு சொல்லும் போது ஏகப்பட்ட பேர் நிறைய வித்தியாசமான காஸ்ட்யூமில் சுற்றிட்டு இருப்பாங்கல்ல. ஸோ அதனால் அந்த இடத்துல கெவின் பேக்கனை இவங்க ரெண்டு பேர் தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி தேடும் போது ஏகப்பட்ட பேர் நிறைய காஸ்ட்யூம் போட்டிருக்காங்க. அதில் ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா நம்ம கேப்டன் அமெரிக்காவாக ஒருத்தர் காஸ்ட்யூம் போட்டிருப்பாரு, அதுக்கப்புறம் கேப்டன் மார்வல், அப்புறம் பிளாக் விடோ, அதுக்கப்புறம் ஆண்ட்மேனாக கூட பார்த்தீங்கன்னா ஒருத்தர் காஸ்ட்யூம் போட்டு ப்ளே பண்ணிட்டு இருப்பார். ஏன்னா ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஆண்ட்மேன் தான் பயங்கரமான ஃபேமஸ் ஆகிட்டார் இல்லை. ரீசெண்டாக குவாண்டமேன் ஏட்டர்லேயும் பார்த்துருப்பீங்க ஆண்ட்மேன் எவ்வளோ ஃபேமஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் ஆண்ட்மேன் வேஷமும் போட்டு அப்படியே இந்த மாதிரி மக்கள் சுற்றிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம மேண்டிஸும் ட்ராக்ஸும் கூட பார்க்கறதுக்கு வித்தியாசமாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களும் ஏதோ மாறு வேஷத்தில் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க மக்கள் பார்த்தீங்கன்னா அவங்க கூட வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா நிறைய காசு அவங்களுக்கு கொடுத்துட்டு போகிறாங்க. ஸோ அந்த காசை வச்சுட்டு என்ன பண்ணுன்னு தெரியாமல் ஒரு பார்க்கு நம்ம மேண்டிஸும் ட்ராக்ஸும் போகிறாங்க. அதுக்குள்ளே போயிட்டு நல்லா தண்ணி அடிச்சு தள்ளுறாங்க. ஒரு கட்டத்தில் மேலே பார்த்திங்கன்னா அவங்களால முடியல, ஏகப்பட்ட காசு இருந்ததில் அது எல்லாத்தையுமே செலவு பண்ணி குடிச்சிட்டு ரோட்டில் மாட்டே ஆயிடுறாங்க. ஸோ கெவின் பேகன் எங்கே இருப்பார் அப்படின்ற ஒரு ஐடியாவே இல்லாமல் இவங்க உட்காந்துட்டு இருக்கும்போது அந்த பக்கத்தில் ஒரு கடலில் பார்த்திங்கன்னா ஒருத்தவங்க வெளியே வந்து கெவின் பேகனை தேடிட்டு இருக்கீங்க, ஏதோ அவர் இங்கே தான் இருக்கார் சொல்லிட்டு ஒரு கார்டு தராங்க. ஸோ அந்த கார்டில் பார்த்திங்கன்னா கெவின் பேக்கரோட அட்ரஸ் இருக்குது. ஸோ எல்லா டீட்டெயில்ஸுமே அதில் இருக்குது. ஸோ அதனால் இதை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது இதுக்கு காசு தரணும்னு சொல்கிறாங்க. அப்போ பார்த்திங்கன்னா நம்ம மேண்டிஸ் ஈஸியாக அவங்கள மைண்ட் கண்ட்ரோல் பண்ணி இதை நான் ஃப்ரீயாகவே எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவங்கள மைண்ட் கண்ட்ரோல் பண்ணதுனால அந்த கார்டு எடுத்துகிட்டு அவங்க வந்து கிளம்பி போயிடுறாங்க கெவின் பேக்கன் இருக்கிற இடத்துக்கு. ஸோ நம்ம ட்ராக்ஸும் மேண்டிஸும் பார்த்திங்கன்னா இந்த கெவின் பேக்கனை ஒரு ஆக்டர், அதாவது அவர் ஒரு ஆக்டர் நடிகர் அப்படின்றது தெரியாமல் அவர் ரியல் லைஃப்லேயே ஒரு ஹீரோ அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் தான் அவரை கடத்திட்டு போகிறதுக்கே வந்திருக்காங்க. ஸோ இந்த விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அவரோட வீட்டில் பார்த்திங்கன்னா போயிட்டு காலிங் பெல் அடிக்கிறாங்க, இந்த மாதிரி இருக்கீங்களா கெவின் பேக்கனை நாங்கள் தேடி வந்திருக்கோம் சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்கும் போது சாரி உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அவர் கட் பண்ணி விட்டுறாரு. ஒரு கட்டத்தில் பார்த்திங்கன்னா நம்ம ட்ராக்ஸும் மேண்டிஸும் கெவின் பேக்கனோட அந்த காம்பவுண்டில் எகிரி குதிச்சு அவரோட வீட்டுக்குள்ளேயே உடச்சிட்டு வந்துடுறாங்க. ஸோ இதை பார்த்தோன்னே அவர் பயந்து தெரிச்சு ஓடுறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் எமர்ஜென்சி பண்ணிடுறாரு, எமர்ஜென்சி கால். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு போலீஸும் வந்துடுறாங்க. போலீஸ்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சரௌண்ட் பண்ணிடுறாங்க நம்ம மேண்டிஸையும் ட்ராக்ஸையும். பட் அவங்க ஏலியன்ஸ்ன்றது அவங்களுக்கு தெரியாதுல்ல. ஸோ புல்லட்டால் சுடும் போது நம்ம ட்ராக்ஸ் பார்த்தீங்கன்னா கிஜிக்கலை காப்பாண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருப்பாரு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக நம்ம மேண்டிஸ் அவங்க எல்லாரையுமே மைண்ட் கண்ட்ரோல் பண்ணி ஓரளவுக்கு கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம கெவின் பேக்கன் இருக்கார்ல, ஸோ அவரையும் மைண்ட் கண்ட்ரோல் பண்ணி அந்த இடத்துலேருந்து கூட்டிகிட்டு டேரெக்டாக ஸ்பேஸுக்கு கிளம்பி போயிடுவாங்க. ஸ்பேஸுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா நிறைய ப்ரெசன்ஸையும் வாங்கிட்டு போவாங்க. ஸோ ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா அந்த கெவின் பேக்கனை கடத்திக்கிட்டு ஸ்பேஸில் நிறைய கிஃப்ட்ஸோடு பார்த்திங்கன்னா வந்துட்டுருப்பாங்க, அதாவது நோவேர்க்கு. ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா கெவின் பேக்கன்கிட்ட மேண்டிஸ் பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு விஷயம் மேண்டிஸ்க்கு தெரிய வருது. அது என்னென்னா இந்த கெவின் பேக்கன் ஆக்சுவலாக ஒரு ஆக்டர், அதாவது நடிக்கிறவர், அவர் ரியல் லைஃப் ஹீரோ கிடையாது அப்படின்ற ஒரு விஷயம் தெரிய வருது. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா அவங்க செம்மையாக டென்ஷன் ஆயிடுறாங்க. ஏன்னா மேண்டிஸ்க்கு ஆக்டர்ஸே பிடிக்காது, நீங்களாம் வந்து நடித்து மக்களை ஏமாத்துறவங்க, ஸோ அதனால் உங்களுக்கு பிடிக்காது அப்படின்ற மாதிரி அவரை வந்து பார்த்திங்கன்னா தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க. ஆனால் ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா நம்ம பீட்டர் குவில்லுக்கு ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷனாக அது இந்த கெவின் பேக்கன் தான். ஏன்னா கெவின் பேக்கன் ஒரு படத்தில் நடிச்சிருப்பார், அந்த சீனை பார்த்தீங்கன்னா இங்கே சொல்லிட்டு இருப்பார். என்னன்னு பார்த்தீங்கன்னா டான்ஸ் ஆடியே உலகத்தை காப்பாற்றிருப்பார் அப்படின்ற மாதிரி ஒரு சீனை பற்றி பேசிகிட்டு இருப்பார். ஸோ அதை பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸாக்டாக நம்ம பீட்டருக்குள் கூட கனெக்ட் பண்ண முடியும். ஏன்னா அவரும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சண்டை நடந்தாலும் அங்கே டான்ஸ் ஆடுவார், பாட்டு கேட்பார். ஸோ அப்படி தான் இந்த உலகத்தையும் அவரும் சேவ் பண்ணியிருப்பார். ஸோ நம்ம பீட்டருக்குள்ளோட மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன் அது நம்ம கெவின் பேக்கன் தான். ஆனால் ஆக்டிங் வைஸில் நீங்கள் இருக்கிறீங்க, அதனால் உங்களை எனக்கு பிடிக்காதுன்ற மாதிரி மேண்டிஸ் பேசிகிட்டு இருப்பாங்க. இருந்தாலும் அவர் ஆக்டராக இருந்தாலும் நம்ம பீட்டரை அவரை இன்ஸ்பயர் பண்ணார்ல, ஸோ அந்த காரணத்துக்காக நம்ம கூட்டிகிட்டு வந்துட்டோம். ஸோ அதனால் பீட்டருக்கு இவரை ப்ரெசென்ட் பண்ணால் அவன் கண்டிப்பாக சந்தோஷப்படுவான் அப்படின்ற ஒரு காரணத்துக்கு மறுபடியும் இவனை கூட்டிகிட்டு நோவேர்க்கு போயிட்டு இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த கெவின் பேக்கன் அப்படின்ற ஒருத்தர் ஒரு டைலாக் சொல்லியிருப்பார். அது என்னன்னா ஐ எம் பேட்மேன் அண்ட் ஆல்சோ ஐ எம் ப்ரூஸ் வேன் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா அவர் டிசியை தான் பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ணுறாரு, அதுவும் டைரக்டாக. ஹலோ ஐம் தி பேட்மேன் ஐ மீன் ஹலோ ஐம் ப்ரூஸ் வேன். ஸோ வெளியே தான் பார்த்தீங்கன்னா மார்வல் பெருசாக டிசி பெருசாக சொல்லிட்டு நம்ம எல்லாம் சந்தை போட்டுட்ருக்கோம். பட் உண்மையிலே மார்வல்குள்ளே நிறைய டிசி ரெஃபரன்ஸும் அது மட்டும் இல்லாமல் டிசிக்குள்ளே நிறைய மார்வல் ரெஃபரன்ஸும் வச்சுட்டு இருக்காங்க. ஸோ நம்ம தான் தேவையில்லாமல் சண்டை போட்டுட்ருக்கோம். ஸோ அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம், ரெண்டுமே கித்து தான். ஸோ இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா நோவேரில் நம்ம பீட்டரை காமிக்கிறாங்க. பீட்டர் பார்த்திங்கன்னா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது க்ரூட் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு விஷயத்தை பண்ணுறதை அவர் நோட்டீஸ் பண்ணுறாரு. அவரும் பார்த்தீங்கன்னா க்ரூட்டை ஃபாலோ பண்ணிட்டு வெளியே வரும்போது நிறைய ஆர்டிஃபிஷியலான அந்த ஸ்னோ ஃபால்ஸ் இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கீழே விழுது. நிறைய ஒரு கிறிஸ்மஸ்க்கான செட்டப் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்தோன்னே அவர் பயங்கரமாக சந்தோஷப்படுறாரு. இது என்ன, இது ரியலாக தான் நடக்குதா, இங்கே எல்லாருக்கும் கிறிஸ்மஸ் எப்படி கொண்டாடணுன்றது தெரியுமா அப்படின்ற மாதிரி அவர் ரொம்பவே சந்தோஷப்படுறாரு அதை பார்த்துட்டு. ஏன்னா கடைசியாக அவர் அந்த ஸ்பேஸில் தான் கிறிஸ்மஸ் கொண்டாடிப்பார், அதாவது யாண்டோ கூட. அதுக்கப்புறம் இப்போ தான் பார்க்குறாரு போல இருக்குது, அதனால் பயங்கரமாக அவர் ஹாப்பி ஆகிறாரு. ஸோ கிட்டத்தட்ட அந்த நோவேரே பார்த்தீங்கன்னா அப்படியே ஜொலிச்சிட்டு இருக்கு அந்த கிறிஸ்மஸ் பிரசன்னால. ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அந்த நோவேரில் இருக்க எல்லாருமே நம்ம ஸ்டார்லாட்க்கு முன்னாடி வந்து அப்படியே மேரி கிறிஸ்மஸ் பாட்டு பாடி அவரை ரொம்பவே சந்தோஷப்படுத்துகிறாங்க. ஸோ அதை பார்த்தோன்னே அவர் பயங்கரமாக சந்தோஷமாகறாரு. நம்ம குரூட்டை கூட காமிச்சிருப்பாங்க. ஸோ குரூட்டை ஃபஸ்ட்டே காமிச்சாங்க, நான் உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன். பார்த்தீங்களா நல்லா பாடி பில்டர் மாதிரி ஆகிட்டார். அந்த ஐஎம் குரூட் சீரீஸில் பார்த்தீங்கன்னா நல்லா க்யூட்டாக இருந்தார். ஸோ டீனேஜ் அட்டன் பண்ணி அதுக்கப்புறம் இப்போ பாடி பில்டராகவே ஆகிட்டார்.
ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா ட்ராக்ஸ் நெபியூலா சொல்லிட்டு எல்லாருமே நம்ம பீட்டருக்கு அந்த மேரி கிறிஸ்மஸ் பாட்டை பாடிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த சமயத்தில் நம்ம குரூப் பார்த்தீங்கன்னா ஒரு லக்கேஜ் தள்ளிட்டு வராரு. ஸோ கிறிஸ்மஸ் ப்ரெசன்ட் சொல்லி சொல்லிட்டு நம்ம ஸ்டார்லாட்க்கு தரதுக்காக தள்ளிட்டு வராரு. ஸோ உள்ளே யார் இருப்பார் சொல்லிட்டு உங்களுக்கே நல்லா தெரியும். ஸோ அதை ஓப்பன் பண்ணுறாரு நம்ம பீட்டர். பார்த்த உடனே அவர் ஷாக் ஆகிறாரு, ஏன்னா கெவின் பேக்கன் உள்ளே இருக்கிறாரு. ஏன் என்னடா பண்ணி வச்சுருக்கீங்கன்ற மாதிரி நம்ம ஸ்டார்லாட் ஒரு லுக்கை கொடுக்குறாரு மேண்டிஸையும் ட்ராக்ஸையும் பார்த்துட்டு. இல்லைப்பா, ட்ராக்ஸ் தான் சொன்னால் இது உனக்கு பிடிக்கும், இவர் ரொம்பவே பிடிக்கும், அதனால் கிறிஸ்மஸ் ப்ரெசென்ட் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி. ஏய், நீங்கள் பண்ணது ஹியூமன் டிராஃபிக்கிங்டா, ஹியூமன் அதாவது மனுஷனை கடத்திட்டு வந்திருக்கீங்க, இதெல்லாம் ரொம்பவே தப்பு, முதல்ல இந்த கிஃப்ட்டை எவன்டா பேக் பண்ணது சொல்லிட்டு கத்துவார். நம்ம குரூப் பார்த்தீங்கன்னா சைலண்டாக உட்காந்துட்டுருப்பாரு, ஏன்னா பேக் பண்ணதே அவர் தான், எல்லாத்தையும் பண்ணிட்டு பச்சை குழந்த மாதிரி மூஞ்சி வச்சுக்கிறதுல. ஸோ இப்போ நம்ம கெவின் பேக்கன் பார்த்தீங்கன்னா எதுவுமே புரியாமல் தான் இருக்காரு, ஏன்னா அவர் மேண்டிஸோட அந்த மைண்ட் கண்ட்ரோலில் இருக்காரு. ஸோ மறுபடியும் அவர் பழையபடி கொண்டு வா அப்படின்ற மாதிரி நம்ம ஸ்டார்லாட் சொல்லிட்டக்கப்புறம் மேண்டிஸ் அவங்கள பழையபடி மாற்றிட்டாரு. மாற்றினதுக்கப்புறம் பயங்கரமாக கத்துறாரு, ஐயோ நான் எங்கே இருக்கேன் எங்குமே புரியலையே எனக்கு அப்படின்ற மாதிரி அவர் பயந்து தலை தெரிக்க ஓடுறாரு. கிராக்லின் கிட்ட போயிட்டு இவரை மறுபடியும் அவரோட பூமியிலே போய் விட்டுரு அப்படின்ற மாதிரி சொல்லும் போது கிராக்லினும் பார்த்தீங்கன்னா கெவின் பேக்கனை கூட்டிகிட்டு போய் பூமியில் விடுறதுக்காக கிளம்பிடுவாங்க, ரெடியாகிடுவாங்க. அப்போ கிராக்லின் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த கெவின் பேக்கன் கிட்ட சொல்லுவார், உனக்கு ஒன்று தெரியுமா, ஸ்டார்லாட் உன்னை பார்த்து தான் இன்ஸ்பயராகவே ஆனால் அவன் இவ்வளோ தைரியமாக இருக்கிறதுக்கு காரணமே நீ தான், ஏன்னா நீ இந்த உலகத்தை டான்ஸ் ஆடியே காப்பாற்றின அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் அவன் இருந்தான். என்னதான் ஒரு ஃபிக்ஷனல் கேரக்டராக இருந்தாலும் உன்னை பார்த்து அவன் இன்ஸ்பயர் ஆனான், அதனால தான் உன்னை அவனுக்கு ரொம்பவே பிடிக்கும், உன்னை கடத்திட்டு வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்கன்னா பார்த்துக்கோ, அப்போ நீ அவனுக்கு எவ்வளோ ஃபேவரட் அப்படின்னு சொல்லிட்டு கிராக்லின் ஒரு விஷயத்த நம்ம கெவின் பேக்கன் கிட்ட சொல்கிறாரு. ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம கெவின் பேக்கனுக்கு ஒரு விஷயம் புரிய வருது. ஸோ நம்மளை ஒருத்தன் இவ்வளோ வந்து நம்பியிருக்கானே, நம்மளால் ஒருத்தன் மாறியிருக்கானே நம்ம கேரக்டரை பார்த்தா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கும் பார்த்தீங்கன்னா சரி உங்களோட இந்த கிறிஸ்மஸை நான் ரொம்பவே ஸ்பெஷல் ஆக்கிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஸ்ட்ரெயிட்டாக நோவேர்க்கே மறுபடியும் போயிட்டு எல்லாரோட சேர்த்து பாட்டு பாட ஆரம்பிக்கிறாரு. ஸோ இப்போ அவர் அவராக தான் இருக்கார், மேண்டிஸோட கண்ட்ரோலில் இல்லை. ஸோ அவராகவே விருப்பப்பட்டு தான் நான் உங்களுக்கு இந்த கிறிஸ்மஸை நல்லா கொண்டாடி கொடுத்துட்டு போயிடுறேன் அப்படின்ற மாதிரி பாட்டு பாட ஆரம்பிக்கிறாரு. ஸோ இந்த எபிசோட் பார்த்தீங்கன்னா பிகினிங்லேயே ஒரு பாட்டோட தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க, எண்டிங்கும் பார்த்தீங்கன்னா பாட்டோட தான் முடிஞ்சிருக்கும். ஸோ நம்ம ஸ்டார்லாட்க்கு டான்ஸ் அப்புறம் சாங் ரொம்பவே பிடிக்கும். ஸோ அதை பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இதில் சூப்பராக கொண்டு வந்திருக்காங்க, கண்டினியூ பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த பக்கம் கெவின் பேக்கன் பார்த்தீங்கன்னா அப்படியே கிறிஸ்மஸ் பாடிட்டு இருக்கும்போது மாண்டேஜ் ஷாட்டாக நிறைய காமிச்சிட்டே இருப்பாங்க, அதாவது அங்கே சுற்றி என்னென்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நெபியூலா இருக்காங்கல்ல, அவங்க நம்ம ராக்கெட்டுக்கு ஒரு கிஃப்ட்டை ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. நம்ம ராக்கெட்டும் பார்த்தீங்கன்னா திறந்து பார்ப்பாரு, நம்ம பக்கியோட கையை நான் எக்ஸ்பெக்டே பண்ணல, எப்படி அவனுக்கு இந்த கை கிடச்சிதுன்ற மாதிரி ராக்கெட் நெபியூலாவை பார்த்து ஒரு லுக்கு கொடுப்பாரு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது நம்ம பக்கியோட உண்மையான கையாக இருக்க வாய்ப்பே கிடையாது, வேணால் அதோட ரெப்ளிக்காவாக வேணால் இருக்கலாம், ஏன்னா நம்ம ராக்கெட்டுக்கு பக்கியோட கை பிடிக்கும் அப்படின்ற விஷயம் நெபியூலாவுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ பக்கியோட கையோட ரெப்ளிக்காவை நம்ம சும்மா கிறிஸ்மஸ்க்கு ப்ரெசென்ட் பண்ணுவோமே அப்படின்ற ஒரு பிளானில் நம்ம நெபியூலா ராக்கெட்டுக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. பிகாஸ் நம்ம ராக்கெட் பார்த்திங்கன்னா அந்த கையை தூக்கும் போதே அது வெயிட் இல்லாமல் தான் இருக்கும், ஏன்னா வைப்ரேனியம் ரொம்பவே வெயிட்டாக இருக்கும்ல. ஸோ அதை பார்த்துட்டு அவரும் சந்தோஷப்படுவார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம மேண்டிஸ் ட்ராக்ஸ் கிட்ட கெவின் பேக்கன் வீட்டிலிருந்து ஒரு பொம்மையை நம்ம ட்ராக்ஸ் எடுத்திருப்பார். ஸோ போகிற சண்டேயில் பார்த்திங்கன்னா அதை விட்டுட்டு போயிருப்பார், அங்கே நடந்த கலவரத்தை அந்த பொம்மையை விட்டுருப்பாரு. ஸோ அந்த பொம்மையை மறுபடியும் எடுக்கணும்னு ஆசைப்பட்டுருப்பாரு, பட் மேண்டிஸ் பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்துருவாங்க. ஸோ அந்த பொம்மையை பார்த்திங்கன்னா நம்ம ட்ராக்ஸ்க்கு மறுபடியும் இந்த இடத்துல ப்ரெசென்ட் பண்ணுவாங்க, அதை பார்த்தோன்னே அவரும் சந்தோஷமாயிடுவார். ஸோ ட்ராக்ஸ்க்குள்ளேயும் ஒரு குழந்தைத்தனம் இருக்குது, அது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சில விஷயங்கள் தான் நம்ம பார்க்க முடியும். ஸோ ட்ராக்ஸ் பார்த்திங்கன்னா என்னமா கோவப்படுற ஒரு ஆளாக இருந்தால் கூட அவருக்குள்ளேயும் ஒரு பயங்கரமான குழந்தைத்தனம் இருக்குது. ஸோ எனக்கு அது மட்டும்தான் ட்ராக்ஸ் கிட்ட ரொம்பவே பிடிச்ச ஒரு விஷயம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம குரூட் இருக்கார்ல, அவர் பார்த்திங்கன்னா அந்த கார்டியன்ஸில் இருக்க எல்லாருக்குமே ஒரு கிஃப்ட் கொடுப்பார். அது பார்த்திங்கன்னா இது வரைக்கும் நடந்த விஷயங்கள், அதாவது இந்த ஸ்பெஷல் ப்ரெசன்டேஷனில் ஆரம்பிச்சதுல ஆரம்பித்த சீன்லேருந்து எண்டிங் வரைக்கும் என்னென்ன நடந்ததோ அது எல்லாத்தையுமே ப்ரெசென்ட் பண்ணி அப்படியே எல்லாருக்கிட்டையும் கொடுத்துட்ருப்பாரு. நம்ம கிராக்லினுக்கு கூட ஒரு கிஃப்ட்டை கொடுப்பாரு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டார்லாட் நம்ம குரூட்டுக்கு கேம் பாய் ப்ரெசென்ட் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ நம்ம குரூட்டை பற்றி உங்களுக்கு தெரியும், நல்லா கேம் விளையாடுவார், ஸோ ஒரு கேம் மேடவர். ஸோ அதை பார்த்திங்கன்னா நம்ம குரூட்டுக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாரு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு வழியாக அந்த கிறிஸ்மஸ் ப்ரோக்ராம் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் கெவின் பேக்கர் உங்களாரையும் நான் ஈஸ்டருக்கு வந்து மீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து டாட்டா சொல்லிட்டு கிளம்பி போயிடுவார். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஸ்பெஷல் ப்ரெசன்டேஷனோட எண்டிங்க்கு முன்னாடி நம்ம ஸ்டார்லாடும் நம்ம மேண்டிஸும் ஒன்றா பேச ஆரம்பிப்பாங்க. ஸோ எதுக்கு வேளாண்மனை கேட்டு இந்த மாதிரி கெவின் பேக்கன் எனக்கு கூட்டிகிட்டு வந்து எனக்கு ப்ரெசென்ட் பண்ணேன், ஸோ என்னை எதுக்கு இவ்வளோ சந்தோஷப்பட வைக்கிறதுக்கு இவ்வளோ மெனக்கெடுன்ற மாதிரி நம்ம பீட்டர் மேண்டிஸ் கிட்ட கேட்கும் போது மேண்டிஸும் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க, அது மட்டும் இல்லாமல் ஈகோ உனக்கு அப்பா மட்டும் இல்லை, அவன் எனக்கும் தான் அப்பா, ஸோ ஒரு வகையில் உனக்கும் நான் ஒரு ஹாஃப் சிஸ்டர் அப்படின்ற ஒரு விஷயத்த மேண்டிஸ் நம்ம ஸ்டார்லாட் கிட்ட சொல்கிறாங்க. ஸோ அதை பார்த்தோன்னே நம்ம பீட்டரோட அந்த ரியாக்ஷனை நீங்கள் நல்லாவே உணர முடியும். ஸோ அவருக்கு ஒரு ஃபேமிலியே இல்லாமல் தான் இருந்தார். ஸோ கமராவும் போயிட்டா இந்த கார்டியன்ஸ் மட்டும் தான் ஒரு ஃபேமிலியாக இருந்தது. ஸோ அந்த கார்டியன்ஸ்குள்ளேயே நம்மளோட ஒரு பிளட் ரிலேஷனில் நமக்கு ஒரு தங்கச்சி இருக்காளே அப்படின்ற மாதிரி அவர் ரொம்பவே சந்தோஷப்படுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பீட்டருக்கு இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே நீங்கள் கெவின் பேக்கனை கொடுத்ததெல்லாம் எனக்கு உண்மையான ப்ரெசன்ஸாகவே தெரியல, நீ இப்போ சொன்ன இந்த விஷயம் தான் எனக்கு உண்மையான கிறிஸ்மஸ் ப்ரெசன்ட் அப்படின்னு சொல்லிட்டு மேண்டிஸை கட்டி தழுவிக்கிறாரு. ஸோ உண்மையிலே பார்த்தீங்கன்னா இந்த சீனை ரொம்பவே எமோஷனலாக அப்படியே கொஞ்சம் என்ன சொல்கிறது
ஹார்ட் டச்சிங்காக கொண்டு போயிருப்பாங்க. உண்மையில் அது சூப்பராக இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மேண்டிஸ் இந்த மாதிரி யாண்டோ உன்னோட கிறிஸ்மஸை கெடுத்துட்டான் போன தடவை அப்படின்ற மாதிரி கிராக்லின் என்கிட்ட சொன்னான், அதனால தான் நான் ரொம்பவே எமோஷனல் ஆகிட்டேன் அப்படின்ற மாதிரி மேண்டிஸ் பீட்டர் கிட்ட சொல்லும் போது பீட்டர் ஒரு விஷயத்தை சொல்வார், இந்த மாதிரி கிராக்லினுக்கு முழு கதம் தெரியாது, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்றத நம்ம பீட்டர் இப்போ நம்ம கிட்ட சொல்லுவார். ஸோ மறுபடியும் அந்த அனிமேஷன் ஸ்டைலில் அந்த ஃப்ளாஷ்பேக்கை ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. நம்ம யாண்டோ பார்த்தீங்கன்னா எல்லா கிறிஸ்மஸ் ப்ரெசென்ட்டையும் போய் குப்பையில் போடுங்க அப்படின்னு சொல்லிடுவார். ஸோ அதை கேட்டு அதை குப்பையில் போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் யாண்டோ பார்த்தீங்கன்னா அது வந்து பார்ப்பாரு, எல்லாருக்காகவும் பார்த்தீங்கன்னா எல்லா ப்ரெசென்ட்டையும் நம்ம ஸ்டார்லாட் பண்ணி வச்சிருப்பாரு, அதில் யாண்டோ அப்படின்னு சொல்லிட்டு பேர் போட்டு இருக்கும். ஸோ அந்த கிஃப்ட்டை பார்த்தீங்கன்னா நம்ம யாண்டோ எடுத்து பார்ப்பாரு, அதில் ஒரு டாய் இருக்கும். ஸோ இதை கூட நீங்கள் கார்டன்ஸ் ஆஃப் த கேலக்சி வால்யூம் 1 கூட பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த டாயை பார்த்தீங்கன்னா அவர் எடுத்து பார்ப்பாரு, அப்படி லைட்டாக ஒரு க்யூட்டாக சிரிப்பார். ஸோ இதை பார்த்துட்டு அவரும் லைட்டாக சந்தோஷப்பட்டு நம்ம பீட்டருக்குள்ளுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெசென்ட்டை கொடுத்துருப்பாரு, அதாவது அந்த 2 guns. ஸோ இந்த கன்னை தான் பார்த்தீங்கன்னா நம்ம பீட்டர் எல்லா படத்துலையும் யூஸ் பண்ணியிருப்பாரு. ஸோ யாண்டோ என்னதான் ஒரு கோமான ஆளாக இருந்தாலும் வெளிப்படையாக எல்லாருக்கிட்டையும் கோமா நடந்துக்கினாலும் பீட்டரை உண்மையிலேயே அவர் அவரோட பையன் மாதிரி தான் வளர்த்துருக்காரு அப்படின்ற மாதிரி இதில் நல்லாவே ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ கார்டன்ஸ் ஆஃப் த கேலக்சி வால்யூம் 2 நமக்கு தெரிஞ்சிருக்கும், பட் இருந்தாலும் இதில் நமக்கு மறுபடியும் அதை அழுத்தி சொல்கிறாங்க. ஸோ நமக்கு ஒரு ஃபேமிலி இல்லை அப்படின்ற ஒரு விஷயமே நம்ம பீட்டருக்கு தெரியாமல் ஒரு நல்ல ஃபேமிலியோட தான் நம்ம இருக்கோம் அப்படின்ற மாதிரி யாண்டோ அவரை நல்லா தான் வளர்த்துருக்காரு. ஸோ அந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா நம்ம மேண்டிஸ் கிட்ட ஷேர் பண்ணி முடிக்கிறாரு. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா எமோஷனலாகவே இந்த ஸ்பெஷல் ப்ரெசன்டேஷனை முடிக்கிறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்ட் கிரெடிட் சீன் இருக்குது, அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம லைக்ரா டாக் இருக்குல்ல. ஸோ இது கார்டன்ஸ் ஆஃப் த கேலக்சி வால்யூம் 1 பார்த்துருப்பீங்க, அந்த நோவேரில் அந்த பிளானட்ல இந்த டாக் இருக்கும். ஸோ அந்த டாகோட ராக்கெட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம க்ரூட் இருக்குல்ல. ஸோ க்ரூட் ஆக்சுவலாக ஒரு ட்ரீ தானே. ஸோ அந்த ட்ரீ மேலே கிறிஸ்மஸ் ட்ரீக்கான டெக்கரேஷன் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா க்ரூட் ரொம்பவே கடுப்பாயிட்டு அது எல்லாத்தையுமே கீழே தள்ளி விட்டுரும், போடா குரூட்டை எனி சொதப்பிட்டே அப்படின்ற மாதிரி நம்ம ராக்கெட் சும்மா பேசிகிட்டு இருப்பார். சும்மா ஃபன்னாக ஒரு போஸ்ட் கிரெடிட் சீன் வச்சிருப்பாங்க, உண்மையிலே நல்லாயிருக்கும். ஸோ உண்மையிலே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பெஷல் ப்ரெசன்டேஷன் உண்மையிலே ரொம்பவே சூப்பராக இருந்தது, ஹார்ட் ஃபில்லான ஒரு எபிசோடாக இருந்தது. ஸோ இதை கிறிஸ்மஸ் அப்போ நமக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருந்தால் மார்வல் அது இன்னுமே நம்ம கூட நல்லா கனெக்ட் ஆகிருக்கும், நல்லா டச்சாக இருந்திருக்கும். ஸோ அந்த கிறிஸ்மஸ் டைமில் ஒரு மார்வலோட ஃபேஸ் 4 ப்ராஜெக்ட் முடியுது அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்து அது நமக்குள்ளே நல்லா கனெக்ட் ஆகிருக்கும். கிறிஸ்மஸ்க்கு ப்ரெசென்ட் பண்ணியிருந்தால் இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். ஸோ அதை சொன்னேன். ஸோ உங்களுக்கு இந்த கார்டன்ஸ் ஆஃப் த கேலக்சி ஹாலிடே ஸ்பெஷல் பிடிச்சிருந்தா அப்படி சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட எக்ஸ்பிளேஷன் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டன் தட்டி விட்டு அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி அடுத்த அவசரமான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் ஸ்டே கனெக்ட் வித் ட்ரிக்ஸ்டர் மூவர்ஸ் சேனல் அண்ட் ஒன்ஸ் அகேன் வெல்கம் டு ட்ரிக்ஸ்டர் மூவர்ஸ் சேனல். எல்லாருமே ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.